ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று விவாதங்களும் தவறான செயலும் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. விவாதம் செய்பவருக்கு ஞானத்தை அளிக்கக்கூடாது. விவாதம் செய்யும் மனம் ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாது. விவாதிக்கும் மனநிலையில் இருப்பவருக்கு ஞானம் அளிப்பதோ அறிவுரை சொல்வதோ வீண். விவாதிக்கும் மனநிலையில் இருக்கும்போது எல்லாம் தெரியும் என்று உணர்கிறீர்கள். அச்சமயத்தில் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இல்லை. அதனால்தான் விவாத சூழ்நிலையில் விவேகிகள் அறிவுரை கூறுவதில்லை. விவாதத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. உணர்ச்சி வசப்படாத போது அல்லது நான் என்னும் அகம்பாவம் இல்லாத போது விவாதம் உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடும். விவாதத்திற்கு பாதிக்கும் தன்மையும் உண்டு. உண்மை அல்லாததை உண்மை போல தோன்றச் செய்ய வல்லது. ஒரு விவேகி விவாதங்களை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார். அவற்றுடன் அவர் வேடிக்கையாக விளையாடுவார். விவேகம் எல்லா விவாதங்களுக்கும் அப்பாற்பட்டது. லௌகீகவாதி ஆன்மீகவாதி இருவருமே தவறு செய்ய வேண்டாம் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் கூறும் காரணங்கள்தான் முற்றிலும் மாறுபட்டவை. நீங்கள் செய்யும் தவறு தனக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது வருத்தத்தை உண்டாக்கும் என்பதால் தவறு செய்ய வேண்டாம் என்று லௌகீகவாதி கூறுகிறார். நீங்கள் செய்யும் தவறு உங்களுக்கே மேலும் தீங்கிழைக்கும் என்பதால் தவறு செய்ய வேண்டாம் என்று ஆன்மீகவாதி கூறுகிறார். உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற நல்ல குணம் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். குரு பூர்ணிமா நாளன்று அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் பெற்றிருப்பதை உணருங்கள். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம். மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.